நம் வாழ்வில் உளவியல் ஓர் அலசல் பாகம் ஒன்று கட்டுரை ஒன்று தலைப்பு மூளையும் கற்றலும். உனக்கு மண்டையில் மூளை இருக்கா அல்லது களிமண் இருக்கா? மண்டையில் மசாலா இல்லை, இவனுக்கு மூளையே கிடையாது என்று சரியாக சிந்திக்க செயல்பட தெரியாதவர்களை பார்த்து சொல்வதுண்டு. ஆனால் இவனுக்கு உடம்பெல்லாம் மூளை, சும்மா தூள் கிளப்பிட்டாரு. அட்ராசக்க அருமையாக யோசிக்கிறார், செய்கிறார், பேசுகிறார் என்றெல்லாம் சரியாய் சிந்திக்க செயல்பட பேச எழுத தெரிந்தவர்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இவர் ஒரு படித்த முட்டாள், கிறுக்கு பிடித்த அறிவாளி என்று படித்து அறிவாற்றல் மிக்கவர்களை சமுதாயத்திற்கும் உலகிற்கும் ஏற்றவாறு செயல்படாவிட்டால் சொல்லுகிறோம். மனித மூளைக்கும் அறிவிற்கும் என்ன தொடர்பு? மனித மூளை எவ்வாறு நமது கல்வி கற்றலில் செயல்படுகிறது? மன நலனுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு? மனித உணர்வுகள் மூளையில் தோன்றுகிறதா அல்லது இதயத்திலா? உடல் நலனுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு? வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது ஏன் கட்டாயப்படுத்தப்படுகிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையும் விளக்கமும் தேடுவதுதான் இந்த கட்டுரையின் நோக்கம்.